ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் டிவியில் ஒரு பெரிய ஹிட் ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ். வருஷ வருஷம் பிக் பாஸ் வந்து ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருவாங்க, அது வந்து அப்படியே 100 நாள் போயிட்டு கடைசியாக முடியும். ஆனால் இந்த தடவை கொரோனாவால் அது கொஞ்சம் தள்ளி போயிருக்குது. எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது, யார் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறா தமிழில். ஏன்னா இன்ன வரைக்குமே நம்ம கமல்ஹாசன் அவர் தான் உலக நாயகன் தான் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதை தவிர வேறு யாரையும் நம்மளால் இமேஜின் பண்ணியும் பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு, மக்களுக்கும் பிடிச்சிருக்கு. அவர் தவிர வேறு யார் பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்னுங்கிறத விட நம்மளால் யோசிக்கக்கூட முடியாத நிலமையில் தான் இருக்கும். அதனால் இந்த தடவை எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னா, மறுபடியும் கமல்ஹாசன் அவர்களே தொகுத்து வழங்குறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது சீசன் 5. அவரே 5 சீசன் தொடர்ந்து தொகுத்து வழங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான பணிகளும் ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த தடவை நிறையவே டிஃப்ரெண்ட் டாஸ்க். போன தடவை இதுதான் சொன்னாங்க, இந்த தடவை எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாஸ்க்கு அப்படின்னு போன தடவையே பார்க்கல. இந்த தடவை என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் டிஃப்ரெண்ட்டான டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்ட்டு டீம்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்களாம். எத்தனை நாள் யோசித்தாலும் பழைய டாஸ்க்கு தான் கொடுக்க போகிறாங்க, அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அவங்க 2 டோஸ் இங்கே கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதில் வந்து சில பேர்த்தோட பேர் அடிபடுதுங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த தடவை போவாங்க அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்சூர் அலிகான், குக் வித் கோமாளி மூலிமா ஃபேமஸ் ஆன பவித்ரா, தர்ஷா, அஸ்வின், இவங்கெல்லாம் உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்கு வந்து ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது குக் வித் கோமாளினால். அதனால் உள்ளே வந்தாங்கன்னா இவங்களுக்கு இவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. எப்படியா இருந்தாலும் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்க போது இன்னும் 1 மாதம் தாங்க இருக்குது. யார் யார் லிஸ்ட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக சீக்கிரம் வெளில வந்துடுங்க. ஓகேங்க, பிக் பாஸை நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.